வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. எங்களுடைய பெப்பரன்சால் என்கின்ற வலையொலியிலிருந்து பலவிதமான தகவல்களை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக ஈழம் சார்ந்த நகர்வுகளை பெரிதாக எடுத்துக்கொண்டு அதில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய களங்களை நோக்கி நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இத்தனை பார்வையாளர்கள் வர வேண்டும் என்பது இலக்கல்ல. ஈழ விடயங்களை குறித்து ஒருவன் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தானே என்கின்ற பதிவு வர வேண்டும். தமிழ் சார்ந்த விடயங்களை குறித்து மட்டுமே ஒருத்தன் பேசிக் கொண்டிருந்தானே என்கின்ற பாராட்டு எனக்கு கிட்ட வேண்டும். இவைகளை மையப்படுத்திதான் எங்களுடைய களங்கள் பயணித்துக் கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது கோத்தபய ராஜபக்சே அவர்களுடைய அரசாட்சி அல்லது அவர் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய களத்தில் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல நிகழ்வுகள் விமர்சனத்திற்கு உள் சென்று கொண்டு இருக்கின்றன. குறிப்பாக ஐநா மன்றத்தின் ஆலோசகர் கருத்துக்களை பதிவிடுகிறார், எதிர்ப்பு கருத்துக்களை. அமெரிக்காவின் இலங்கை தூதர் எதிர்ப்பு கருத்துக்களை பதிவிடுகிறார் என்று பல அழுத்தங்களோ அல்லது பலவிதமான கண்டன விமர்சனங்களோ இலங்கையின் மீது விழுந்து கொண்டிருக்கக்கூடிய இதே வேளையில்தான் கோத்தபய ராஜபக்சேயின் மீது அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகள் இப்பொழுது எழும்ப தொடங்கி இருக்கின்றன. அந்த குற்றச்சாட்டுகள் எதனை மையப்படுத்தி எழும்பியிருக்கிறது? கோத்தபய ராஜபக்சே அரசாட்சியில் ஒழுங்காக செயல்படுத்தப்படவில்லையா, அல்லது கோத்தபயாவின் தலைமையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட போரில் நடந்த கொடூரங்களை மையப்படுத்தி கோத்தபய ராஜபக்சேயின் மீது விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் எழும்புகிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. இங்கு அதற்கு வைக்கக்கூடிய கருத்துகள் சற்று மாறுபட்ட கருத்தாகவே இருக்கிறது. கோத்தபய ராஜபக்சே கூலி ஆட்களின் தலைவனாக செயல்படக்கூடிய ஒரு நபராக இருந்தவர் என்கின்ற அதிர்ச்சி தகவல்கள் இப்பொழுது பரவ தொடங்கி இருக்கின்றன. கோத்தபயை குறித்து பல விமர்சனங்கள் இப்பொழுது ஊடகங்களில் தோன்ற ஆரம்பித்திருக்கின்றன. அதாவது இலங்கை ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் மீது எந்த விதமான வழக்குகளும் பதிவு செய்ய முடியாது என்பது இலங்கை ஜனாதிபதி மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சட்டதிட்டங்கள் கொடுக்கக்கூடிய அதிகாரம். எனவேதான் கோத்தபய ராஜபக்சேயின் மீது வழக்குகளை பதிவு செய்ய முடியாத ஒரு நிலைமையில் பலர் இருக்கிறார்கள் என்கின்ற தகவல் ஒருபுறம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இலங்கை அரசியல் சாசனம் ஏறக்குறைய அப்படி ஒரு களத்தை அது உருவாக்கி வைத்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது கோத்தபய ராஜபக்சேயின் மீது வந்திருக்கக்கூடிய செய்திகள் அடுக்கடுக்காக பலவிதமான அச்சங்களையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றன. அப்படி என்ன விடயங்களை மையப்படுத்தி இந்த கருத்துகள் பதிவாகியிருக்கிறது? 2009 சிறுமி ஒருத்தி கடத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். இந்த சிறுமி கடத்தப்பட்ட பொழுது அந்த கடத்தலுக்கு உகந்தவர்கள், அதை கடத்தி சென்றவர்கள் இந்த சிறுமியை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் இவ்வளவு பணத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்ற கருத்தை எடுத்து வைக்கிறார்கள். பணம் கொடுக்க முடியாது என்கின்ற நிலைப்பாடு வைப்பதற்கு முன்பாகவே அந்த சிறுமி கொலை செய்யப்பட்டு ஒரு ஓடையிலே கடத்தப்படுகிறார். அந்த சிறுமியை அதன் பின்பு காவல்துறை கையில் எடுக்கிறது, விசாரணை செய்கிறது. 4 காவல்துறை கைது செய்கிறது. அந்த 4 கைது செய்து விசாரணை என்கின்ற களத்திற்குள் செல்கின்ற பொழுது அந்த 4 காவல்துறையை சார்ந்தவர்கள் சுட்டு கொன்று விடுகிறார்கள். காரணம், இந்த கடத்தலை நடத்த சொன்ன அந்த ஆளின் பெயரை அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதை விட வெளியே சொல்லிவிட்டால் அரசாட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்கின்ற ரீதியில் அந்த 4 காவல்துறை சுட்டு கொன்று விடுகிறது. இது அப்பொழுது சர்ச்சையை எழுப்புகிறது. அதன் பின்பு அதே 2009 ஒரு மாணவன் கடத்தப்படுகிறான். அந்த மாணவனுக்கும் இவ்வளவு பணம் தர வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்படுகிறது. அதன் பின் அந்த மாணவனும் அதாவது கொலை செய்யப்பட்டு வீசி எறியப்படுகிறான். அப்பொழுது விசாரணைகள் முடுக்கிவிடப்படுகின்றன. அந்த விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அதன் பின் என்ன ஆனது என்கின்ற விடயங்கள் கேள்விக்குறியாகவே மாறிவிடுகிறது. இந்த சூழலில் தொடர்ச்சியாக ஒரு 7 கொலை செய்யப்படுகிறார்கள். இவை சர்வதேசங்களிடம் ஒரு பெரிய அழுத்தத்தை இலங்கையின் மீது கொடுக்கிறது.
யார் இந்த கொலைகளை செய்தார்கள் என்கின்ற பொழுது, இந்த பையன் ஒரு சிறுவன் ஒருவன் மரணத்தை தழுவினானே, அவனுடைய பெற்றோர்கள் ஒருவர் மீது குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். இவர் கூலிப்படைகளை ஏவித்தான் எங்களுடைய குழந்தைகளை கொன்றுவிட்டார் என்கின்ற ரீதியில் அவர் கருத்துக்களை பதிவிடுகிறார். அப்படி அவர் குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒருவரை சொல்கிறார்கள், இவர் தலைமையில்தான் இந்த விடயங்கள் நடந்திருக்கிறது என்று. ஆனால் விசாரணைகள் அந்த நபரின் பக்கம் திரும்பவில்லை. அதன் பின்பு அந்த நபர் தன்னுடைய ஆதரவை கோத்தபய ராஜபக்சேவுக்கு கொடுத்துவிட்டு, கோத்தபய ராஜபக்சேவின் ஆதரவிலே அவர் நாடாளுமன்றத்திற்குள் சென்று நாடாளுமன்றத்தில் மந்திரியாக கூடிய களங்கள் உருவாக்கப்படுகிறது. அதன் பின்பும் கோத்தபய ராஜபக்சேயின் மீது விமர்சனங்கள் எழுகிறது. அது என்ன விமர்சனங்கள் என்றால், கூலிப்படைகளை வைத்து பல இடங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு கோத்தபய ராஜபக்சே கூலிப்படைகளை வைத்து அவர் களங்களை அந்த கலவரங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற கருத்துகள் பதிவாகிறது. இந்த கூலிப்படைக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய பயிற்சி போன்றவற்றை சார்புடைய ஒளிநாடாக்கள் வெளிவருகின்றன. எனவே இலங்கையில் கூலிப்படைகள் செயல்பட்டார்கள் என்கின்ற விடயம் அப்பொழுது துல்லியமாகவே பதிவாகிறது அல்லது எடுத்து வைக்கப்படுகிறது. இந்த கூலிப்படைகளைத்தான் இறுதிக்கட்ட போர் நடைகின்ற பொழுது மக்களோடு மக்களாக சென்று அவர்கள் மூலம் விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்களை தாக்குவதற்கான களங்களை உருவாக்கியதும், சிங்களர்கள் போராட்டம் நடத்துகின்ற பொழுது கூலிப்படைகளை அங்கு ஏவிவிட்டு அவர்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்தியது போன்று நாட்டில் நடந்த பல கலவரங்களுக்கு இந்த கூலிப்படைகள் முதன்மையாக இருந்தது என்கின்ற செய்திகள் பரவலாகவே பேசப்பட்டு கொண்டு வந்தன. தற்பொழுது இந்த கூலிப்படைகளை இயக்கிய நபர் யார் என்கின்ற கேள்வி எழும்புகிறது. இலங்கைக்குள் கூலிப்படைகள் இருந்தது என்கின்ற விடயம் அரசு புரசலாக கேள்விப்பட்டிருக்கிறோம் என்று ஒரு சாரார் சொன்னால், ஒரு சாரார் அந்த கூலிப்படைகளினால் நாங்கள் பாதிப்பை அடைந்திருக்கிறோம் என்ற கருத்துக்களை பதிவிடுவதையும் நம்மால் மறுக்க முடியவில்லை. ஆனால் இந்த கூலிப்படைகளை யார் இயக்கிக் கொண்டிருந்தார் என்கின்ற கேள்வி வருகின்ற பொழுது, அந்த கூலிப்படைகளை இயக்கிக் கொண்டிருந்த ஒரு நபராக கோத்தபய ராஜபக்சே இருந்தார் என்கின்ற விடயங்களும், அவர் மீது கைசூண்டி காட்டுகின்ற செயல்களும் அந்த காலகட்டத்தில் அரங்கேறி இருந்தன என்பதுதான் செய்திகள். எனவே ஒட்டுமொத்தமாக இலங்கைக்குள் கூலிப்படைகளை வைத்து கொண்டு மக்களை வேட்டையாடக்கூடிய ஒரு நபராக கோத்தபய ராஜபக்சே இருந்திருக்கிறார் என்கின்ற விடயங்கள் இப்பொழுது செய்திகளாக பல இடங்களில் பரவ தொடங்கி இருக்கின்றன. கோத்தபய ராஜபக்சேயின் மீது இதனை மையப்படுத்தி பல குற்றச்சாட்டுகள் அப்பொழுதே எழும்பி இருந்தன என்கின்றது செய்தி. ஆனால் அந்த கோத்தபய ராஜபக்சேயின் மீது இப்பொழுது வழக்கு தொடர முடியுமா என்றால், வழக்கு தொடர முடியாத அளவிற்கு அவருடைய ஜனாதிபதி என்கின்ற பதவி அவரை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. அவர்கள் ஜனாதிபதி பதவியை கையில் வைக்க வேண்டும் என்று போராடுவதற்கான களங்களும் காரியங்களும் இதுவாகத்தான் இருக்கும் என்பதுதான் இப்பொழுது யூகிக்கப்படக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. ஒரு சொந்த நாட்டின் மக்களை கொலை செய்வதற்கு அந்த நாட்டுக்குள்ளேயே கூலிப்படைகளை உருவாக்கி அந்த கூலிப்படைகளின் மூலம் தமிழர்கள் முஸ்லீம்களிடையே கலவரத்தை உருவாக்கி, அந்த கூலிப்படையின் மூலம் சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே கலவரங்கள் உருவாவதற்கான களங்களை உருவாக்கி, அந்த கூலிப்படையின் மூலம் இறுதிக்கட்ட போரில் அப்பாவி தமிழர்களை கொல்வதற்கான களங்களை உருவாக்கி, ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதநேயம் மற்ற ஒரு மனிதனாக கோத்தபய ராஜபக்சே செயல்பட்டு கொண்டு இருந்தார் என்கின்ற பதிவுகள் வலியை தரக்கூடிய பதிவுகளாக இருக்கிறது. இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய கோத்தபய ராஜபக்சே இலங்கையின் மாபெரும் சாபக்கேடு என்கின்ற விடயங்களாகத்தான் இப்பொழுது வரக்கூடிய செய்திகள் சொல்ல தொடங்கி இருக்கிறது. கோத்தபயவின் ஆட்சி தொடரும், இலங்கை விடிவை கண்டுவிடும் என்கின்ற கனவுகளெல்லாம் தகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் கோத்தபய மீது தொடர்ச்சியாக பல விமர்சனங்கள் எழும்ப தொடங்கி இருக்கின்றன. இதிலிருந்து கோத்தபய ராஜபக்சே எப்படி இந்த விமர்சனங்களை தாண்டி இனி வெளிவருவார் என்கின்ற விடயங்களைத்தான் இப்பொழுது இலங்கை அரசியலை நம்மை உன்னிப்பாக கவனிக்க வைக்கிறது. காத்திருங்கள், இன்னும் பல தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றியுடன் இன்பார்.